கிறிஸ்துக்குள் மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி உள்ளங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் அல்போன்ஸ் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவிக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், இந்த குடும்பத்திற்கு நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடணும், இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் இவர்களுக்கு கிடைக்கணும். நிச்சயமாக கர்த்தர் அப்படியே செய்யப்போகிறார். என் கூட இணைந்து லட்சக்கணக்கான பேர் இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரர் அல்போன் சகோதரர், அவங்க மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆசீர்வாதமான குடும்பம், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான், ஒவ்வொருவரும் பாக்கியவதி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், உங்களையும் உங்கள் தொழிலையும், உங்களையும் உங்கள் வேலையும் கர்த்தர் உயர்த்தப் போகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடுவது இல்லை. யோபு 42:2 இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அத்தனையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும், அத்தனை பேர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. மனைவி பிள்ளைகள், கணவர் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்கள் கையிடுகிற எல்லாவற்றிலும் பாக்கியம், நன்மை, செல்வம், செழிப்பு உன் தாக்கட்டும் அப்பா. இது வரைக்கும் இருந்த தடைகள் இனி இவர்கள் பார்க்கக்கூடாது ஆண்டவர். யாத்ராம 14:13 இதுவரை கண்ட எகிப்தனை இனி காணக்கூடாது ஆண்டவர். ஆக 2:19 இன்று முதல் இவர்களை ஆசீர்வதித்தருளும் அப்பா. செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. அன்பு சகோதரர் அல்போன்ஸ், அன்பு சகோதரருக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக நான் செப்பிக்கிறேன் ஆண்டு வர, செப்பிக்கிறேன் ஆண்டு வர அப்பா. இவர்கள் குடும்பத்தை நினைத்தரலும், ஆசீர்வதித்தரலும், இவர்கள் விரும்பின காரியமெல்லாம் நடக்கட்டும், தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். மிக 2:13 தடைகளை நீக்கப்படுகிற கர்த்தர் இவர்களுக்கு முன்பாய் சென்று வாசல் வழியாய் இவர்களை பிரவேசிக்க பண்ணி ஆசீர்வாதமான கதவுகள் திறக்கட்டும். எப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தை, வல்லமை நிறைந்த உம்முடைய வார்த்தை, கிருபை, கிருபை நிறைந்த வார்த்தை, அபிஷேகம், அபிஷேகம் நிறைந்த வார்த்தை எங்கள் நடுவில் கடந்து வருவதாக. நிச்சயம் நீர் பேசுகிறது, நீங்கள் அல்ல, உங்களில் வாசமாயிருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லி, தெய்வா தெய்வா என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, கிருபை நிமித்தம், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் முடிய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிர். என் அன்பு மகளே, நீ பயப்படாது, விசுவாசம் உள்ளவளாயிர். இன்னைக்கு ஆண்டு இடத்துல கேட்க போகிற ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் வேணும். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? புதியற்பாடு முழுவதும் விசுவாசம்தான். நீங்கள் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவி. எபேசியர் 2:8 விசுவாசம் மட்டும்தான் பலத்த காரியத்தை செய்யும். 1 யோவான் 5:4 உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு நீங்கள் விசுவாசித்துட்டீங்கன்னா எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். இப்போ உங்களை பார்த்து கதை சொல்கிறாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, பயப்படாத, விஸ்வாசம் உள்ளவர்களாக இருங்க. ஒரு முறை எவிரிங்கிறதான அந்த மனிதன் தன்னுடைய 12 வயது மகளுக்கு மரண அவஸ்தை பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இயேசுவை தேடி போகிறான். அன்றுவரே என் மகள் மரணத்துக்கு ஏதுவாய் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். இயேசு சொல்கிறாரு, நான் வந்து குணமாக்குவேன். இவருக்கு சந்தோஷம், இயேசு வந்து அற்புதம் நடக்கும், இயேசு வந்து அதிசயம் நடக்கும். இயேசு செல்கிறார், செல்லும் பொழுதே நின்று விட்டார். 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, 12 வயதுள்ள மகள், அதே இதில் 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. ஸோ இந்த 2 12 12 பாருங்கள்,
இப்போ இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டுட்டான். இயேசு நின்று என்றது வல்லமை பெறப்பட்டது. பேதுரு சொல்லுகிறான், நண்டுவரே எல்லாரும் நெருக்கி கொண்டு வராங்க, இதில் எப்படி என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி நீ கேட்க முடியும், இது எல்லாரும் உரசிட்டு தானே வராங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறது. அந்த நேரத்தில் தான் எவர் வீட்டிலேருந்து ஆள் வருது, எவருவை பார்த்து சொல்கிறாங்க, போதுகிற வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை வர வேண்டாம், ஏன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு, உங்கள் மகா இறந்துட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, ஏன் இப்போ போதுகிற வருத்தப்படுத்தணும். இதை இயேசு கேட்குறார். இயேசு எவரை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 8:50 எவருவை பார்த்து கத்துச்சோன்னா, பயப்படாத, விஸ்வாசம் உள்ளவனாக இரு, அப்பொழுது உன் மகள் பிழைப்பாள். இன்றைக்கும் எல்லாம் முடிஞ்சிச்சு போச்சு, அவ்வளோதான், எல்லாம் கை மீறி போயிட்டு இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நினச்சிட்ருக்கேன். அன்புக்குரியவர்களை, உங்களை பார்த்து கத்த சொல்லிக்கிற வார்த்தை, எல்லாம் இழந்துட்டேன்னு சொல்கிற உங்களை பார்த்து, எல்லாம் போச்சுன்னு சொல்கிற உங்களை பார்த்து, அவ்வளோதான் இனி முடியாதுன்னு சொல்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிற கத்தருடைய வார்த்தை, பயப்படாத, விஸ்வாசம் உள்ளவனாகிறேன். இந்த பயம்தான் விஸ்வாசத்தை கெடுக்குது. இந்த விஸ்வாசம் பயத்தை புறம்பே தள்ளுது. பயம் இருந்துச்சுன்னா விஸ்வாசம் வராது, விஸ்வாசம் வந்துச்சுன்னா பயம் ஓடிடும். இன்றைக்கி கத்த உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாத மகனே விஸ்வாசம் உள்ளவனாகிரு, பயப்படாத மகளே விஸ்வாசம் உள்ளவளாகிரு. இப்போது உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தெய்வீக விஸ்வாசத்தை கத்த கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவன் கூட இருக்கிற நான் ஏன் கலங்கணும், ஆண்டவன் கூட இருக்கிற நான் ஏன் பயப்படணும், இதுதான் விஸ்வாசம். இன்றைக்கி கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காணப்போறீங்க, கர்த்தருடைய வல்லமையையும் காணப்போறீங்க. இயேசு மார்த்தாள் மரியாதை பார்த்து சொன்ன வார்த்தை, மார்த்தாள் சொன்னால் முடிஞ்சு போச்சு ஆண்டவர், எல்லாம் முடிஞ்சிச்சு, ஜபக்கூட்டம் முடிஞ்சிச்சு, விசேஷம் முடிஞ்சிச்சு, மரித்து 4 நாள் நாறி போச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, யோவான் 11:40, நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும், நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் அதிசயம் நடக்கும். இப்போ மார்த்தாள் மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்கிற, நீ விசுவாசி, எனக்கு அற்புதம் செய்வதற்கு வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா. இப்போது விசுவாசிக்கன்னு சொன்ன பின்பு மரித்த லாசரு உயிரோடு கத்தர் எழுப்பி கொடுத்தாரு, பயப்படாதீங்க, விசுவாசமாக இருங்க, எல்லா நன்மைகளையும் கத்தர் கட்டளையிடுவான். ஒரு நாள் ஒரு தாயார் என்ற ஜெபிக்க வந்தாங்க, அவங்க சொன்ன வார்த்தை டாக்டர்கெலாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா, டாக்டர்கெலாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, டாக்டர்கெலாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டு, தலையில் வளர்த்த காயம், கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. அந்த மாப்பிள்ளை, இப்போ எனக்கு வரப்போகிற மனைவி தலையில் காயப்பட்டிருக்கிறா, அவள் லைஃப் எப்படி இருக்குமோ தெரியாது, அதனால் அந்த கல்யாணம் வேண்டாம், கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டார் அந்த மாப்பிள்ளை. இப்போ டாக்டரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த தாயோடைய இருதயம் எப்படி இருக்கும், கல்யாணமும் நின்று போச்சு, அவருடைய வாழ்க்கையிலே முடிய போகிறது. அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், விஸ்வாசமாயிரு, பயப்படாத, விஸ்வாசமாயிரு, உன் மகள் பிழைப்பான், உன் மகளுக்குரிய எதிர்காலம் உண்டு. அந்த தாயாருடைய விஸ்வாசத்தை கண்டு கத்தை கனப்படுத்தினான், அந்த தாயாருடைய விஸ்வாசத்தை கத்தை கனப்படுத்தினான். நல்ல கவனிங்க, இன்றைக்கி பொண்ணு பொருள் இருந்தால் உலகம் கனப்படுத்தும், மதிப்பு மரியாதை இருந்தால் உலகம் கனப்படுத்தும், பணம் வீடு வாசல் காரு பங்களா இருந்தால் உலகம் உங்களை கனப்படுத்தும், ஆனால் விஸ்வாசம் இருந்தால் கத்தை உங்களை கனப்படுத்துவார் தெரியுமா. அந்த தாயார் விஸ்வாசித்தாங்க, என் மகளுடைய வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிப்பா, என் மகளுக்கு ஒரு ஜீவன் உண்டு, என் மகளுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, விஸ்வாசித்தாங்க. அப்படியே நடந்துச்சு. இன்றைக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிறாரு, பயப்படாத, விஸ்வாசமாயார், உங்கள் கூட தான் கத்தர் இருக்கிறாருங்க, ஏன் பயப்படணும். ஒரு முறை இயேசு கப்பலில்
போட்டில் பின்னணியத்தில் தலையொன்று வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. கப்பல் போயிட்டுருக்குது, காற்று பலமாக வீசுகிறது, படகு தண்ணியில் முங்குற மாதிரிக்கு. பேதுரு, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை குறித்து கவலை இல்லையா? மார்க்கு 4:38 சொல்கிறார், இயேசு எழும்பிறா, காற்றையும் பார்த்து கடலையும் பார்த்து அதட்டுகிறா. கட்டர் கேட்டார், அன்றோடு சொன்னார் 4:40, ஏன் இப்படி பயப்பட்டீங்க, ஏன் விஸ்வாசம் இல்லாமல் போயிடுச்சு? பயப்படாத, விஸ்வாசமாக உள்ளவனாயிர. எனக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, நீ பயப்பட மாட்டேன், நான் விஸ்வாசிப்பேன். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்களோ, குடும்பமாய் பார்த்து கொண்டு அத்தனை பேரை பார்த்து நீ சொன்ன என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, பயப்படாதே, விஸ்வாசம் உள்ளவனாய், விஸ்வாசம் உள்ளவளாயிரு, அப்பொழுது அற்புதத்தை காண்பாய், அப்பொழுது ரட்சிக்கப்படுவா, அப்பொழுது நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். இவர்களுடைய விசுவாசத்தை தட்டி தட்டி எழுப்புவீராக. அவிசுவாசம் இவர்களை விட்டு மாறட்டும், அவிசுவாசம் இவர்களை விட்டு ஓடி போகட்டும். நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. மாத்திரம் மல்லாண்டு வர அல்போன்ஸ், அன்பு சகோதரருக்காக, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். அப்பா, அவருடைய விசுவாசம் பண தேவைகளெல்லாம் சந்தியும், அப்படியே செய்யப்போகிறதற்காக நன்றி. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பீசாசின் கிரிகள் அழிக்கப்படட்டும், அப்படியே செய்யப்போகிறதற்காக நன்றி. எல்லாரும் விசுவாசத்தை ஜெபிக்கிறாண்டு வர உடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும், அற்புதத்தை செய்தருளும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. பிரியமானவனே, பிரியமானவளே, உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாய் சுகித்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நிச்சயமாக விசுவாசிங்க, பயப்படாதீங்க, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.